வணக்கம். அரங்கர் டிவியிலேருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடு அப்படின்னு அனைவராலும் போற்றப்படுற திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கிற ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியில் அன்பர்கள், அதாவது ஓங்காரக்குடியில்னா என்ன, ஓங்காரக்குடியில் ஆசான்னா யார் அப்படின்னு அவங்க உணர்ந்ததை, அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? பேர் சேகர். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? சென்னை போரூர்லேருந்து வரோம். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆச்சுங்க ஐயா? நாங்கள் வந்து என்னுடைய குடும்ப நண்பர் டிஎஸ் பாஸ்கர்ன்னு சொல்லிட்டு போரூரில் இருக்கார். அவர் எனக்கு வந்து அடிக்கடி நாங்கள் வந்து திருப்பதிக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் சைடெலாம் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி அவர் போவார், எங்களை கூடுவார். அதனால் அவர் கூட அடிக்கடி எல்லா கோயிலுக்கும் போயிட்டுருந்தோம். அதே மாதிரி இந்த ஓங்காரக்குடி கேள்விப்பட்டு அவர் இங்கே வர ஆரம்பித்தார். அவர் முதல்ல வரும்பொழுது ஒரு ரெண்டு மூணு வாட்டி என்னால் வர முடியல. அப்போ சொன்ன தொடர்ந்து வற்புறுத்திட்டே இருந்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு குடிப்பின் இருந்தால் தான் வர முடியும். கண்டிப்பாக ஐயா, இந்த இடத்துக்கு வந்து சாதாரண ஆட்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. சரிங்க ஐயா. அந்த வாய்ப்பு எனக்கும் ஒரு முறை கிடைச்சது. சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் முதல் வந்தோம். பொதுவாகவே அவர் வந்து பெருமாள் பக்தர், நான் வந்து முருக பக்தர். சரிங்க. இருந்தாலும் அவர் வந்து ஐயா மேலே ரொம்ப என்னை விட அதிகமாக ஈர்க்கப்பட்டு என்னை வற்புறுத்தி கூட்டினு வந்தார். நான் இங்கே வந்தவுடனே ஐயாவை பார்த்த உடனே எனக்கு எப்பவும் பொதுவாக பக்தி மார்க்கம் உண்டு, அது ஐயாவை பார்த்தோடனே எனக்கு அதே அதிகமாக பேரிட்டது. சரிங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு அரசியல் இயக்கத்தில் ஈடுபாடில் இருக்கிறேன். அதனால் எங்கே போனாலும் சின்ன சின்ன குறைகளை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவரும் என்னுடைய நண்பரும் சொல்லுவார், எங்கே போனாலும் கடைசியாக நீ வந்து அந்த குறையிலேயே தான் வந்து நிற்ப, அப்போ உன்னுடைய வாழ்க்கையே அப்படி தான் குறையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. அதே மாதிரி இங்கே வந்தவுடனே சின்ன சின்ன குறைகள் எல்லாம் என் கண்ணில் பட்டது. அதனால் எனக்கு ஒரு பெரிய திருப்தி இல்லாமல் இருந்தது அதை பற்றி. ஆனால் தொடர்ந்து இது போன்ற என்னுடைய நண்பர் பாஸ்கர்கிட்டையும் சிலர் ரவி அண்ணங்கிட்ட இவங்ககிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது, இது வந்து ஐயாவால் நடக்கிறது இல்லை, உங்களை மாதிரி பக்தர்கள் ஐயா மேலே பற்றில் இந்த மாதிரி ஒரு விளம்பரங்கள் அரசியல் இயக்கம் அப்படிலாம் வந்து நடத்திட்டுருக்காங்க, இதுக்கும் இந்த சன்மார்க்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றத என்னுடைய குறைகளை எல்லாம் விளக்கி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் வரும்போதெல்லாம் அவர் கூட வந்து ஐயாவினுடைய அருளாசியை பெற்றுருக்கிறேன். இப்போ கூட கொஞ்சம் ரொம்ப நாள் வரல, இன்றைக்கி வரும்போது கூட நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்ற எண்ணத்தோடையே வந்தேன். உள்ளே போய் ஐயாவை பார்க்கும்போது கூட நினச்சேன், இங்கே வரும்போதே ஒரு சின்ன பிரச்சனை நடந்துட்டு இருந்தது, நிறைய கோரிக்கைகளை வைக்கலான்னு வந்தால் இங்கே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சே, சரி முதல்ல இந்த பிரச்சனைக்கு இதோட முடிஞ்சிடும் இன்றைக்கி ஐயா கிட்ட வந்து பார்த்தா அப்படின்ற எண்ணத்தோடு வந்து பார்த்துருக்கேன். அதுக்கு உண்டான நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து எனக்கு நடைபெற்று வருகிறது. சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசான் முருகப்பெருமானாக இருக்காங்க, அதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? ஏற்கனவே நீங்கள் முருகர் பக்தர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசான் முருகர் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அதை கேட்குறப்ப உங்களால் நம்ப முடிஞ்சதுங்களா? அதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? கண்டிப்பாக. அதான் நம்ம வந்து கோயிலில் முருகரை பார்க்குறத விட இங்கே வந்து ஐயாவை பார்க்குறது ஒன்று, ரெண்டாவது இங்கே நடத்துகிற தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லிட்டுருக்காங்க. அந்த அன்னதானத்தை வந்து இங்கே தெய்வீகமாக மானசீகமாக உயிர் அளவுக்கு அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அந்த அன்னதானத்தில் நம்ம வந்து முடிஞ்சளவு ஈடுபட்டுக்கிட்டு அந்த உரிய உயரிய நோக்கமுள்ள அந்த ஐயாவை தரிசிக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம்ன்ற எண்ணத்தில் நம்ம வந்து முருகராக அவரை பார்த்து இங்கே வந்து அடிக்கடி வழிபடணும்னு தோணுது. சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசான் நிறைய அன்னதானங்கள் பண்ணிட்டு வராங்க ஐயா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி சொன்னீங்கப்போ நீங்கள் என்னென்ன அன்னதானங்கள்லாம் பண்ணிட்டு வரீங்க, அன்னதானம் பண்ணுறீங்களா? ஆமாம். நம்ம வந்து பொருளாதாரத்தில் பெருமளவில் இல்லைனாலும் எங்கே ஒரு இந்த அன்னதானம் கோயில் நிகழ்வுகள்லாம் நடக்குதோ அங்கே நம்மளால் முடிஞ்ச, இப்போ என் நண்பரும் நிறையா செய்வார், அவரோட சேர்ந்து என்னால் என்ற உதவிகளை நானும் செய்துட்ருப்பேன். இப்போ சமீபத்தில் கூட திருவள்ளூர் மாவட்டம் சென்னை அருகாமையில் உள்ள சிறுவாவரி கோயிலில் இது போன்ற தீப விளக்கும் அன்னதானமும் நடைபெற்றது. அதில் அந்த அன்னதானத்தில் பெரும் பங்கு என்னுடைய நண்பர் எடுத்துக்கிட்டாரு. என்னால் முடிந்த சிறு பல்குச்சி உதவியை அதில் செய்து, அதை விட உதவியாக எங்களுடைய உழைப்பை அந்த இடத்துல கொடுத்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் சென்றடைவதற்கு உதவியாக அங்கே இருந்தோம் என்பதில் பெருமை கொள்கிறேன். சரிங்க ஐயா. இந்த அன்னதானங்களுக்கு பொருள் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா, இதெல்லாம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் எப்படி இருக்குங்க ஐயா? இல்லை, இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் எந்த உடைய ரிசல்ட்டும் கேட்க முடியாது. இது வந்து
ஒரு வருஷம் படிச்சுட்டோம் எக்ஸாம் முடிஞ்சிச்சு இன்றைக்கி ரிசல்ட் என்னன்றது மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம பூர்வீகத்தினுடைய கர்மாக்கள் எல்லாம் அனுபவிக்கிறது தான். இந்த யுகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம், இந்த யுகத்தில் நம்ம என்னென்ன அனுபவிக்கணும் என்னென்ன நடக்கணுன்றது இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. சில அந்த எஃபெக்டை குறைக்கலாம். ஐயா போன்ற முக்தி பெற்ற பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நமக்கு கிடைக்க போகின்ற பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் விடுபடலாம். அதுலேருந்து நம்ம அதாவது தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போச்சுன்ற மாதிரி நம்ம விடுபடலாமே தவிர அந்த பிரச்சனை வராமையே இருக்கும். வந்த மறுநாளே எனக்கு எல்லா பிரச்சனையும் புஷ்வானமாயிடுச்சு அப்படின்றதெல்லாம் அந்த எதிர்பார்ப்பும் இல்லை நமக்கு. அது போன்ற எதிர்பார்ப்பும் நடக்காது உலகத்தில் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரிங்க ஐயா, ஓங்காரக்குடியில் ஆசானை பார்க்கறதுக்கு முன்னாடியும் பார்த்ததுக்கு அப்புறமும் இருக்கிற என்னென்ன வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியுதுங்க ஐயா? இல்லை இது அதாவது கரடு முரடான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம் நாங்களாம். பொதுவாக வந்து எங்களுடைய தொழிலே வந்து முனியாண்டி விலாஸ். முனியாண்டி விலாஸ்னால் தினந்தோறும் உயிர் பலி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், அசைவ உணவு விற்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அதனால் அதை வந்து தினந்தோறும் உண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இது போன்ற எங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம். அது போன்ற அமைப்பில் இருக்கிற நாங்கள் ஐயாவினுடைய முழு கொள்கையை உடனடியாக கடைப்பிடிக்க முடியவில்லைன்னாலும் அதை வந்து கண்டிப்பாக நம்ம நேசிக்கிறோம். அது நல்ல கொள்கை. அந்த கொள்கையில் எல்லாரும் இந்த நாடே இடம்பெறணும், நாட்டு மக்கள் எல்லாம் அது போன்ற ஐயாவினுடைய கொள்கையை கடைப்பிடிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கோம். நாமும் அந்த எண்ணத்துக்கு மாறணும்னு நினைக்கிறோம். அது போன்ற வாய்ப்புகளை இந்த நாட்டுக்கு வித்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த நாட்டு மக்கள் அனைவருமே இந்தியாவிலேயே புலால் இல்லை என்ற இடத்திற்கு வரும் அளவிற்கு அது அந்த காலம் வரை ஐயா வாழ்ந்து மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் அவர் நேசிக்கின்ற முருகப்பெருமானை வணங்குகிறேன். சரிங்க ஐயா, ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றி நீங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா, சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா? இல்லை இல்லை, ஓங்காரக்குடியில் வந்து அதான் எல்லோரும் வந்து நம்மளை விட அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நான் கம்மி தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷமாடியே இங்கே சொந்த மதுரை மாவட்டம் தான் நமக்கு சொந்த ஊர். அங்கேயே நிறைய காலண்டர்கள் அதெல்லாம் தொங்கிட்டுருக்கோம். நான் தான் என் கண்ணில் தான் அது படல. அதாவது வந்து யாருக்கு என்றைக்கு கிடைக்கணும்னு நினைப்பாரோ அன்றைக்கி தான் கிடைக்குன்ற மாதிரி சென்னைக்கு வந்து அவ்வளோவா ரீச் ஆகலை. நான் கூட இந்த விளம்பரமே தவறுன்னு நினைக்கக்கூடியவன். ஆனால் இப்போ தான் தெரியுது அது விளம்பரம் பண்ணால் தான் நாட்டு மக்களை நம்ம வந்து இந்த நல்வழி கொண்டு வர முடியும் அப்படின்றத. அது அறியாமையினால் என்னுடைய அது குற்றமாக நினச்சேன். இன்றைக்கி அது புரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்கள் ஊரில் காலண்டராகவும் பல விஷயங்கள் அனைத்து கடைகள்லையும் தொங்கிட்டு இருந்தது. அப்போல்லாம் அதை வந்து ஏறெடுத்து பார்க்காம இருந்துட்டேன். இன்றைக்கி தான் வந்து அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அது போன்ற வந்து அது அந்த விளம்பரங்கள்ன்றது இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த வாய்ப்பு யாருக்கு இருக்கோ, யார் வந்து இந்த நாட்டில் சீர்படணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை வந்து நாம் விளம்பரப்படுத்த வேண்டியதில்லை. அவங்களாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு ஆண்டவன் கொடுப்பான். சரிங்க ஐயா, இதை பார்த்துட்ருக்க மக்களுக்கு ஓங்காரக்குடியில் பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? அதுதான் சொல்லணும். இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் அடைவதற்கு உங்களுக்கு அந்த குடிப்பெண் இருக்கணும். நீங்கள் நல்லதை செஞ்சுருந்தீங்கன்னா ஒரு அதான் ஐயா சொல்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு 2 பேருக்காவது அன்னதானம் வழங்கணும்னு சொல்கிறாரு. அந்த நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயமே அந்த 2 பேருக்காவது டெய்லி ஒரு ஆளுக்குன்னு கூட சொல்லலை, மாதத்துக்கு 2 பேருக்கு அன்னதானம் வழங்கி இது போன்ற ஒரு நற்செயல்களில் அதாவது பணம் வந்து எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், நல்ல வழியில் சம்பாரித்து அது நல்ல வழியில் செலவு செஞ்சு இது போன்ற ஒரு நல் ஒழுக்கமான வாழ்க்கையை இந்த நாட்டில் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நீங்கள் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அப்படிலாம் வந்து இங்கே ஐயாவினுடைய ஆசையை பெற்று வளம் பெற்றீங்கன்னா இந்த உலகத்தில் பில்டிங் வாங்கினேன், கார் வாங்கினேன், நான் பெரிய மந்திரி ஆனேன்னு இல்லைனாலும் உங்களுடைய பூர்வ கர்மாக்கள் விலகி உங்களுடைய இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் வாழக்கூடிய வாழ்க்கை செம்மையாக இருக்கும். உங்களுடைய சொர்க்கத்தில் இடம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்புகள் அமையும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. சரிங்க ஐயா, ஓங்காரக்குடியில் ஆசான்னு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எதனாவது ஒரு அற்புதங்கள் நிகழ்த்திருப்பாங்க, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. அதான் அற்புதங்கள்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் தான். நான் கூட இப்போ கூட நிறைய நினச்சிட்ருக்கேன் இன்னும் முழுமையாக நாம் வந்து மாறலை. அதுக்கு காரணம் வந்து அதான் எல்லோரும் எல்லா மனிதர்களும் நினைக்கிற மாதிரி என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பெரிய புரட்சி வருதோ அன்றைக்கி தான் முழுமையாக மாறணும்னு ஒரு கொள்கை மாதிரி கூட வச்சுருக்கிறேன்.
அந்த மாதிரி வந்து அதை நம்ம எதிர்பார்க்கல, இருந்தாலும் அது நடக்கக்கூடிய தருணத்தில் கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அது நடக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த மாற்றம் எல்லாருக்கும் வரும், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் வரணும். அதான் சரிங்க ஐயா. இதுவரைக்கும் நம்ம அன்பர் ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கை நடந்த அனுபவத்தை மிக தெளிவாக சொன்னாங்க. அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றியா. இந்த வாய்ப்பை வழங்கிய அரங்கம் டிவிக்கும் சன்மார்க்க சங்கத்துக்கும் இங்கே பணிபுரிகின்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடுவருகிறேன். நன்றி, வணக்கம்.